हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्काइमनम इनकी नम चैनल नम रेसिपी पाकपो अब हेल्थी आना ब्रेकफास्ट और डिनर रेसिपी दा पाकपो कंबु आड़ वंदे एप्पडी पन्रदें पाकपो अदुक्कु एन्नेन्न वेणुम्नु पात्तिडलाम कंबु पात्तिंगना ना और टम्ब्लर एडुत्तु वच्चिट्टिरुक्केन इंद टम्ब्लर और टम्ब्लर कंबु इदु पात्तिंगना अरै टम्ब्लर कडलै पருப்பு அதே டம்ளர் தான் எந்த டம்ளர்ல நீங்க கம்பு எடுக்கறீங்களோ அதே டம்ளர்ல அரை டம்ளர் கடலை பருப்பு அதே டம்ளர்ல அரை டம்ளர் தோரம் பருப்பு இத தவிர உங்ககிட்ட பட்டாணி பருப்பு இருந்ததுனா பட்டாணி பருப்பு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் முளகா வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அடைக்கு பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் கிடையாது அரிசிக்கு பதிலா தான் நம்ம வந்து கம்பு எடுத்துட்டு இருக்கோம் அத தவிர உங்களுக்கு இதல பூண்டு சேர்க்கணும் அப்படினாலும் நீங்க பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா இது பண்ணிட்டு இந்த ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல எல்லாத்தையும் போட்டுறேன் தோரம் பருப்பு கடலை பருப்பு கம்பு அப்புறம் முளகா அப்புறம் இத வந்து ஒரு தடவை கலஞ்சிட்டு ஒரு தடவை கலஞ்சிட்டு இத வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிரலாம் இத அடைக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லா ஊறணும் அப்படின்றது இல்ல और रे मेर ऊरी पोम और नईट फुला ऊरी आगुना पर्पा रोम साफ्टा दोस मादी अड क्रिस्पिया इमुक रे मेर ऊरा वोचों पर्पा उ अंदर इधवा ऊरी सो नमक अड वो ना क्रिस्पिया इत रे मेर ऊर्न नाम पाकल इर्प ना ऊरी पर्प कंबू मिगल अदक पाती उपलब्ध कल उपान अल्व பெருங்காயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தேங்காவை பாத்தீங்கன்னா நீங்க துருவிட்டும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா பல்லு பல்லா நீங்க நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சிட்டிருக்கேன் இப்போ இங்க ஒரு ஜார் எடுத்து வச்சிருக்கேன் ஜார்ல வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இதல அப்புறம் பெருங்காயம் இந்த நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயில பாதி தேங்காயை மட்டும் நான் இப்ப சேக்கறேன் மீதி தேங்காய் வந்து அரைச்சதுக்கு அப்புறம் நான் இத mix பண்ணிக்கிறேன் இத அதே மாதிரி இஞ்சியும் கருவேப்பிலை பாதியை நான் இப்ப சேர்த்துறேன் மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை வந்து நான் அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கறேன் அப்புறம் இங்க எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கம்பு कंबे मिगका सेतु ना फर्स्ट अरेचल अडकल रोम नईसा अरेकादी ओर कुछ कुर कुर परपरपे अरे अड वो ना क्रिस्पिया ना नईसा अरेचिटी अब दोस मादी आ अरेचिटे अरेचिटे अद ना पाकल இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடைக்கி வந்து மாவு அரைச்சாச்சு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரன்னா இருக்கும் உங்களுக்கு நைஸா இருக்காது அதே மாதிரி இது வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா கொஞ்சம் தண்ணி கூட நீங்க விட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இன்னும் நல்லா இதுவா பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸா பண்ணிக்கலாம் அதே மாதிரி எடுத்து வச்ச இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா கையில இந்த மாதிரி பிச்சு வெச்சிட்டிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து இதல சேர்த்துறேன் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படினா நீங்க கொத்தமல்லி கூட இதல நீங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணுவீங்கனா வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இந்த மாவுலயும் போட்டு நீங்க கலந்துக்கலாம் அப்படி இல்லனா அடவாக்கும் போது மேலே தூவிட்டு கூட நீங்க இது பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டோம் இல்லையா இப்போ வந்து அட வாத்தலாம் நம்ம உங்களுக்கு வேணும் அப்படினா இத ஒரு அரை மணி நேரம் கூட நீங்க ஊற வெச்சுக்கலாம் அப்படி இல்ல உடனே வாக்கணும் அப்படினாலும் உடனே கூட நீங்க அட பண்ணிக்கலாம் பாத்தீங்கனா இங்க இரும்பு தோசைகள் போட்டுருக்கேன் இதுக்கு மேல ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் ஃபுல்லா விட்டுறேன் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சு விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் கல்லு வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாவு விட்டீங்கனா உங்களுக்கு சரியா இருக்கும் நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மாவு வந்து கல்லுல விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு விடுங்க பண்ணிட்டு
நல்லா இந்த மாதிரி தேய்ச்சு விட்டுருங்க நல்லா எவ்வளோ உங்களால் மெலிசா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா மெலிசா பண்ணி விட்டுக்கலாம் ஓரமெல்லாம் கூட ரொம்ப திக்காக இல்லாமல் மெலிசா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கரண்டியாலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பண்ணிட்டு கேஸை வந்து நல்லா ஃபுல்லாக பெருசுலேயே வச்சுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து சுற்றி விட்டுட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த ஓட்டையிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க அந்த இடமெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு இது உடனே திருப்ப வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும் நல்லா கேஸை பெருசுலேயே வைங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பொறுமையா வந்து இது பண்ணி விடுங்க ஓரத்துல இருந்து எடுங்க இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் திரும்ப இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இன்னும் கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போத்திடலாம் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கணும் உங்களுக்கு அப்பதான் அடை வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப இதை எடுத்து பிளேட் பண்ணிட்டு மத்ததையும் அதே மாதிரி பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பு அடை வந்து ரெடி ஆயிடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடமெல்லாம் நீங்க சாப்பிடும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் நம்ம அடை வாக்கும் போது அங்கங்க சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா அந்த இடமெல்லாம் நீங்க சாப்பிடும் போது கிறிஸ்பியா இருக்கும் அதே மாதிரி ஓரம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கரகரன் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ